ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரவ்யாஸ் குக்கிங். டுடே வந்து நம்ம பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா உப்பலாகவும் டேஸ்டியாகவும் சூப்பரான பூரி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். பூரி மொறுமொறுப்பா வரதுக்கு கொஞ்சம் ஒரு கால் கப் வந்து நான் ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பூரி நல்லா உப்பி வந்திருக்கா. ஒன்றும் இல்லை, நம்ம பிசைஞ்சு வைக்கிற அந்த மாவு பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பூரி ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்துடும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டிவ் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரவ்யாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.